அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு செம்மி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீன் நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது மீஷோவில் வாங்கினது நமக்கு டக்குன்னு மீன்லாம் சுத்தம் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம உட்காந்து கூட உட்கார கூட தேவையில்லை நம்ம நின்றுட்டே நம்ம வாஷ் இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணும்போது நமக்கு இந்த இந்த மீஷோவில் வாங்கின அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா டூ கூட இல்லை அதுக்கு உள்ளதாக அது ஒன் செவன்ட்டியோ ஒன் எயிட்டியோ இந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த சிதாமல் போது நம்ம அதுக்கு உள்ள நமக்கு நின்று ஷார்ப்னராக நம்ம செய்வோம் இல்லையா பென்சிலில் அந்த மாதிரி நமக்கு அது உள்ளே தங்கிறது நான் உங்களுக்கு மொத்தமாக எடுத்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா எனக்கு மீன்லாம் சுத்தம் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வா கட் பண்ணி நம்ம வாங்கிடுவோம் அந்த மாதிரி டைமில் நான் சொல்ல வரல இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் சரி நோம்பு டைமில் வேற நமக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி கொஞ்சமாக வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நான் க்ளீன் பண்ணேன்னா உங்களுக்கு எடுத்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் சரி கொஞ்சமாக நான் நின்றுட்டே நான் க்ளீன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்தால நம்ம அந்த ரசித்தாம்புலாம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தெரிக்க மாட்டேங்குது நம்ம நம்ம கத்தியால வச்சு சுரண்டக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் தெளிக்கும் இல்லையா அதில் நம்ம எடுக்கக்குள்ளே மேலே அளவாக தெறிக்க மாட்டேங்குது நமக்கு அதில் தங்கிடுது அந்த ரசித்தாம்பெல்லாம் நம்ம கடைசியாக நம்ம எடுத்து மொத்தமாக நம்ம கொட்டிக்கிறெல்லாம் நான் இப்போ இவங்களுக்கு காட்டுறேன் எனக்கு மீன் சுத்தம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் யூஸ் ஆச்சு ஒன்று இந்த பிளேட்டு அருவாமனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பவுலு தான் இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா மீன் வாடையே நமக்கு இருக்காது வீட்டில் சில பார்த்திங்கன்னா நம்ம மீன் கழுவக்குள்ளேயோ சரி நமக்குள்ளேயோ மீ வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம அந்த மீன் கழுவக்குள்ளேயும் நம்ம ரெண்டே பார்த்தோம்னா அதுகளும் யூஸ் பண்ணவே கூடாது அப்படி என்ன பார்த்திங்கன்னா அதையும் நம்ம உடனே வாஷ் பண்ணிட்டோம்னா மீன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வீட்டில் இருக்காது ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சலாம் க கட் பண்ணியாச்சு இதுனா நிறையா அந்த மு செனான்னு சொல்லுவாங்க இல்லையா முட்டை அதுதான் நிறையா இருந்துச்சு ஓகே அதுவுமே மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக கிடையாது ஆனால் சென நிறையாவே இருந்துச்சு இந்த முட்டை ஓகே அது ஒரு பக்கம் எடுத்து நம்ம வச்சுக்கிறலாம் ஏன்னா நான் இதெல்லாம் நம்ம தலையும் வாழையும் வெட்டி போட்டாச்சு இன்றைக்கி அதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம விட்டு கோழிக்கு தாங்க ஓகே அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ மீனையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து மசாலாவும் பிரட்டி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு டக்குன்னு எடுத்து சரி சாலைலாம் வைக்கிறதுக்கும் சரி ஃப்ரை பண்ணவும் நமக்கு டக்குன்னு யூஸ் ஆகும் இப்படியே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கருவடை மாதிரி தான் ஆகிடுது நானும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டேன் ரெண்டு தடவை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா தான் பரட்டி வச்சிடுறது அது நல்லாவே இருக்குது சாலாவிலேயே போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா கட்டம் எடுத்து வச்சிடலாம் ஓகே நம்ம உடனே அந்த மீன் சுத்தம் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் உடனே நம்ம சோப்பு நம்ம கழுவி எடுத்துடலான்ட்டு கழுவி அதையுமே வச்சாச்சு மீன் வாசனையும் போயாச்சு நமக்கு ஓகே ஒரு வழியாக மீனை கழுவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்தாச்சு இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை நம்ம வெளியே கொண்டு வந்தாச்சு கிரிச்சில் இருந்துச்சு இல்லையா அந்த ஃப்ரிட்ஜை வெளியே கொண்டு வந்தாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு டைமில் இதெல்லாம் ஏ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் இல்லை இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது நம்ம கொண்டு வந்து வெளியே வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டாண்டு மாற்றுறதுக்கோ இதுக்கோ நமக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் வெளியே வந்து வச்சிட்டேன் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது ஏன்னா ஸ்டாண்டு உடஞ்சி டக்குன்னு எங்கே உட்காந்துருமோ சாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் சரி கொஞ்சம் நான் வெளியே கொழந்தை வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சிக்காக சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றில் எலு சட்டினி இருக்கு இல்லையா இல்லை நம்ம வரத்தாச்சு இந்த கருப்பையில இருக்கு இல்லையா அது மாதிரி வருத்தாச்சு நீங்கள் வெள்ளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இருக்கு இல்லையா நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம சுட்டுக்கலாம் நெருப்பில் அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் நம்ம சுட்டுக்கிட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் நம்ம சுட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் ரெசிபிஸ் நோம்பு கஞ்சி அப்புறம் நமக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பஜ்ஜி இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டாச்சு அதுதான் அவங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணல என் கடைசி பத்து அப்படிங்கிறதுனால ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது நம்ம ரம்ஜானுக்காக ரெடி ஆகிட்ருப்போம் இல்லையா அது ஒரு பக்கம் இருக்குது பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பெருசாக அதுவும் ஷூட் பண்ண மட்டும்தான் முடியுது சரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணத்துக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஓகே அழகம் ஒரு பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைக்கு இனிமேல் தான் எக்ஸாம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி பிஸியாகவே ஓடுது சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எள் வருத்தோம் இல்லையா அது ஒரு பக்கம் ஆறட்டும் அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா தேங்காய்லாம் வறுத்துட்டோம் இல்லையா சாரி சுட்டுட்டோம் இல்லையா அதையும் ஒரு பக்கம் நல்லா ஆறிக்கிட்டோம் ஆறின பிறகு நம்ம மிஸ் கரில் நம்ம காம்பை நம்ம நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி உரிச்சு வைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்றும் எடுத்துக்கிட்டேன் அதுவுமே டேஸ்ட்டாகவே இருக்கும் சட்னிக்கு நம்ம அவ்வளோதான் இது நாலு பொருள் தான் எள் காஞ்ச மிளகா அந்த தேங்காய் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அது எனக்கு இதில் கிளிப்பிங் இதில் இல்லை எனக்கு ஓகே கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துட்டு நம்ம இது நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சட்னி நமக்கு ரெடி ஆகிடும்பு கஞ்சிக்காக கொத்தமல்லி சட்னி புதுதான் தனியாக மறைக்கிறோம் இல்லையா அதுக்கு வேறு ஒரு நாள் அரைச்சி பாருங்கள் கஞ்சிக்கு நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே கடைசி பத்து அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கெலாம் பள்ளிவாசல்லையே தான் சாப்பாடு நம்ம தரவையாக முடிச்சுட்டு கேம்லில் தொழுக வைக்கிறாங்க இல்லையா அந்த தொழுகையை முடிச்சுட்டு அங்கேயே நம்ம சகருக்கு சாப்பாடு அப்படிங்கல சரி எனக்குமே என் பொண்ணுக்கு மட்டுமே அப்படிங்கல கொஞ்சமாக செஞ்சிகிட்ருக்கேன் சகருக்குமே இருக்கட்டும் நோன்பு திறக்கிறதுக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிக்கிறது ஓகே அதனால பார்த்திங்கன்னா அப்படி தான் டைட்டாக போயிட்டுருக்குது ரொம்பவுமே ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவுக்காக கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ஏதாச்சும் வெங்காய பக்கோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக நம்ம வறுக்குக்குள்ளே நம்ம கலந்து எடுத்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி நம்ம அரைச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு வழி பார்த்தீங்கன்னா நான் பஜ்ஜிக்கு நான் வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓகே சட்னியும் நம்ம அரைச்சிக்கலாம் எனக்கு சட்னியுமே ரெடி பண்ணி அடுத்த அரைச்சி வச்சுட்டேன் நான் கடல் பாசின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஸ்மீன் செஞ்சுருக்கேன் சிம்பிளாக இப்போ ரோஸ்மீன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ரோஸ் மீன் கடல் பாசி தனியாக இல்லை ரிசிமீரோடு கலந்து போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்கு அதெல்லாம் தனியாக அதுவுமே நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணல நான் என்ன ஷார்ட்ஸில் நான் போட்டுடுறேன் கடல் பாசியை ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிடுச்சு கொஞ்சம் பிஸியாக வேலை இதுக்கப்புறம் நான் உங்களை இன்னொரு பில் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்